கௌதமோட ரூமுக்கு வந்த சாய்த்ரா எதுவுமே சொல்லாம அமைதியா நின்று இருக்காங்க. உடனே கௌதம் சாய்த்ராவை பார்த்து, என்ன சாய்த்ரா, ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க பட் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க, உங்களை பார்த்தா ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு சாய்த்ரா, எனி ப்ராப்ளம் அப்படின்னு கௌதம் சாய்த்ராவை பார்த்து கேக்குறாரு. அங்கிருந்த சாய்த்ரா சோபனா அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு ஆறுதலுக்காக அசோக் சம்பந்தப்பட்ட விஷயத்த எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டா. சோ இந்த விஷயத்த நான் மேனேஜர் சார் வரைக்கும் எடுத்துட்டு போறது எனக்கு இது சரியா படல, ஏன்னா இது சோபனாவோட பர்சனல். சோ சோபனாவுக்கு தெரியாம இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றதும் அது தப்பாயிடும். சோ இப்போதைக்கு இந்த விஷயத்த அப்படியே ஹோல்டு பண்றதா நல்லது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே சாய்த்ரா யோசிக்கிறாங்க. அந்த டைம் கௌதம், சாய்த்ரா என்னாச்சு, உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கௌதம் சொல்றாரு. பதிலுக்கு சாய்த்ரா, ஒண்ணு சார், நீங்க போயிட்டு வந்த ட்ரிப் பத்தி கேட்கலாம்னு தான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிடறாங்க. ஆனா சாய்த்ராவோட ஃபேஸ பார்த்தா கௌதமுக்கு தெரியுது கண்டிப்பா சாய்த்ரா ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் சாய்த்ரா இதை சொல்ல வரா பட் அதை சொல்ல முடியாம ஏதோ ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கா. சோ சாய்த்ராவே சொல்ற வரைக்கும் அதை பத்தி நம்ம பேசாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு கௌதம் இந்த டாபிக்கை ஸ்டாப் பண்ணிடுறாரு. சோ அடுத்து கௌதம் அவர் ட்ரிப் போயிருந்தப்போ நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சாய்த்ரா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கௌதம் சாய்த்ராவை பார்த்து, இன்னைக்கு நானும் விஷ்ணுவும் பர்சனல் விஷயமா கொஞ்சம் வெளியே போறோம், சோ ஆப்டர்நூன் மேல கிளைண்டோட மீட்டிங் இருக்கு, சோ அந்த மீட்டிங்கை நீங்களும் ஷோபனா வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாய்த்ரா பார்த்து சொல்றாரு. அதுக்கு சாய்த்ரா, ஆ ஓகே சார், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த கட்சியில கௌதமும் விஷ்ணுவும் ஸ்னூக்கர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம் கௌதமோட நம்பருக்கு கௌதமோட அம்மா கால் பண்றாங்க. அம்மா கால் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மொபைல சைலண்ட்ல வச்சுட்டு கால் அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே விஷ்ணு, டேய் அம்மா கால் பண்றாங்க அட்டன் பண்ணாம அமைதியா இருக்க, என்னாச்சுடா கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் கால் அட்டன் பண்ணாம ஏதோ ஒரு திங்கிங்ல இருக்காரு. கால் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுது. அந்த டைம் விஷ்ணு கௌதம பார்த்து, என்னாச்சுடா எப்பவுமே அம்மா கால் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிங்லயே அட்டன் பண்ணுவேன், எனக்கு ஏதோ ஒரு யோசனை இருக்கு, என்னாச்சு உனக்கு அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கௌதம பார்த்து கேக்குறாரு. பதிலுக்கு கௌதம், பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லடா அது வேற மேட்டர் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் கௌதம் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. கௌதம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. உடனும் அங்கிருந்த விஷ்ணு, என்னாச்சு இவனுக்கு, இவனும் நல்லா தானே இருந்தான், அம்மா கிட்ட இருந்து கால் வந்ததும் எதுக்கு திடீர்னு டென்ஷன் ஆனது தெரியலையே, ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு அவரோட மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. கௌதம் அவங்க அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் கௌதமோட அம்மா கௌதம் கிட்ட, கௌதம் எனக்கும் வயசாயிட்டு இருக்கடா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு எனக்கும் பேர பிள்ளைங்க எல்லாம் பார்த்து அவங்க கூட எல்லாம் விளையாடணும்னு ஆசை இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஏக்கமா பேசுறாங்க. அந்த டைம் கௌதம், அம்மா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசாதீங்க, எனக்கு இதுல இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கௌதம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. டேய் கௌதம், நான் உன்னை கம்பல் பண்ணல, லியாவோட ஃபேமிலியை பத்தி உனக்கே தெரியும், உங்க அப்பா அவங்க கிட்ட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, நமக்கும் அவங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது உனக்கே தெரியும். லியா ரொம்ப நல்ல பொண்ணுடா, உனக்கு ஈக்குவலா படிச்சிருக்கா, அவளுக்கும் உன்ன மாதிரியே ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு தான் ரொம்ப ஆசை, கண்டிப்பா உனக்கு பொருத்தமா இருப்பா கௌதம், நீ ஒரே ஒரு தடவை மட்டும் லியாவை போய் பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்டா, மத்த விஷயங்கள்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதமோட அம்மா கௌதம் கிட்ட சொல்றாங்க. உடனே கௌதம் அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கறது தெரியாம, அம்மா நான் முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கேன், காலை கட் பண்ணுங்க, நான் எதுவா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. கௌதம் விஷ்ணு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. உடனே விஷ்ணு, என்ன இவன் ஏதோ ஒரு டென்ஷனாவே இருக்கான், என்ன பிரச்சனை நம்மளே கேட்கலாமா இல்ல அவனே சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து கௌதம் விஷ்ணுவை பார்த்து, இல்லடா நான் அமைதியா இருந்தாலே டென்ஷனா இருக்கே அப்படின்னு 50 வாட்டிக்கு மேல கேட்டு என்ன சாவடிப்பேன், இன்னைக்கு எதுவுமே கேட்காம சைலண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி கௌதம் விஷ்ணுவை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு விஷ்ணு, இல்லடா உன் ஃபேஸ பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பா ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல தான் இருக்க அப்படின்னு, சரி நீயே சொல்லட்டும் அப்படிங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. அடுத்து கௌதம் அவங்க அம்மா அவர்கிட்ட பேசின விஷயங்கள் அத்தனையுமே விஷ்ணு கிட்ட ஷேர் பண்றாரு. இதை கேட்ட விஷ்ணு, இதுல டென்ஷன் ஆகிறதுக்கும் கோவப்படுறதுக்கும் என்னடா இருக்கு, அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி நீ கேட்க வேண்டியதானே, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் நீ மட்டும்தான், உனக்கு நல்லது பண்ணி பாக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, இதுல எதுவுமே தப்பு இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கௌதம் பார்த்து சொல்றாரு. அதுக்கு கௌதம், அம்மாவோட ஆசை தப்பு அப்படின்னு நான் சொல்லல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பாத்திருக்கேன், அந்த பொண்ணு தான் என்னோட வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இருப்பான் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க, உன்னோட வாழ்க்கைக்கு ஏத்த பொண்ணு இவ தான் அப்படின்னு மத்தவங்க சொல்லி பிடிச்சு வாழ்றது வாழ்க்கை இல்லடா, நமக்கு பிடிச்சு இவதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்றதாண்டா வாழ்க்கை அப்படின்னு கௌதம் விஷ்ணுவை பார்த்து சொல்றாரு. அம்மா சொல்றதும் கரெக்ட் தான்டா, உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும், சோ உனக்கு ஏத மாதிரியான ஒரு பொண்ணா தான் இருக்கும்னு அம்மா சொல்லும் போது தெரியுது, கண்டிப்பா அந்த பொண்ணு நல்லா படிச்சும் நல்ல வசதியாகவும் நல்ல அழகாவும் இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி நீ நேர்ல போய் ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்து சப்போஸ் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா அப்போ உன்னுடைய வாழ்க்கை நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கௌதமுக்கு எடுத்து சொல்றாரு. அந்த டைம் கௌதம், இப்பவும் சொல்றேன்டா, அந்த பொண்ணு நேர்ல பார்த்தாலும் கண்டிப்பா எனக்கு பிடிக்காது, படிப்பு அறிவு அழகு இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான், நல்ல குணம் நல்ல மனசு இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லார்டுமே பழகும் போது அவங்க மனசுல இருக்கிற அழகே அவங்க முகத்துல வெளிப்படும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சாதானே நம்ம வாழ்க்கையே பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் விஷ்ணுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு. உடனே விஷ்ணு கௌதம் பார்த்து, நீ சொல்றத வச்சு பார்த்தா ஏற்கனவே நீ சொல்ற மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு பிடிச்சு போய் இந்த பிளான டிரா பண்ற மாதிரி இல்ல தெரியுது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கௌதம் பார்த்து சொல்றாரு. இதை கேட்ட கௌதம், அப்கோர்ஸ் மச்சி, ஏன் அப்படி கூட இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை பார்த்து சொல்றாரு. இதை கேட்ட விஷ்ணு கௌதம் பார்த்து, நீ அம்மாவோட காலை கட் பண்ணும் போது எனக்கு தெரியும்டா, நீ ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறதால தான்
அம்மா உனக்கு பொண்ணு பார்த்த பிளானே டிராப் பண்ற அப்படின்னு. உன் மனசுல இருக்க பொண்ணு யார் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? நம்ம ஆபீஸ்ல உனக்கு பிஏவா இருக்கிற ஷோபனாதான் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு விஷ்ணு கௌதம் பார்த்து சொல்றாரு. இதை கேட்ட கௌதம் விஷ்ணுவை பார்த்து, நீ எப்படி ஒரு விஷயத்த இவ்வளவு கன்ஃபார்ம்டா முடிவு பண்ணி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விஷ்ணு, இத்தனை வருஷமா நான் உன்ன பாத்துட்டு வரேன், உன்னோட சின்சியாரிட்டி, நீ ஒர்க் விஷயத்துல நீ எப்படி இருப்ப, உன்னோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கும், நீ ஒருத்தவங்க கிட்ட பேசுற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷத்துல நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபா இருக்கட்டும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கிட்டே நீ எப்படி பேசி பழகு அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஆனா ஷோபனாவை இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தியோ, அன்னைக்கே உன் மனசுல ஷோபனா வந்துட்டாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் ஒர்க் ஒர்க்னு அதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கிற உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பார்த்தது எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அப்பவே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நீ அவாய்ட் பண்ண தான் நினைச்சிருப்ப. உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு உன்னோட அம்மாவுக்கு அப்புறம் நினைக்கிறது நான் மட்டும்தான்டா. உன்னோட வாழ்க்கையில நீ எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமா ஆசைப்பட மாட்டேன். நீ ஆசைப்பட்ட இந்த விஷயம் உனக்கு நடந்துச்சுன்னா உன்னை விட அதிகமா நான் தான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கௌதம், நமக்குள்ளே இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், ஷோபனாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கறத நான் எப்படிடா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கௌதம் விஷ்ணுவை பார்த்து கேக்குறாரு. நீ இப்ப ஷோபனா தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றல, இந்த விஷயத்த நீ என்கிட்ட விட நான் பாத்துக்கிறேன். முதல்ல நாளைக்கு அம்மா சொல்ற அந்த பொண்ணை போய் பாரு, பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடு, மற்ற விஷயங்களை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விஷ்ணு கௌதம் பார்த்து சொல்றாரு. கௌதம் இந்த ஷோபனா விஷயத்த விஷ்ணு கிட்ட ஷேர் பண்ணது மனசுக்கு ஏதோ கொஞ்சம் ஆறுதலா ஃபீல் பண்றாரு. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கேமை கண்டினியூ பண்றாங்க. கௌதம் அவரோட அம்மா அவருக்கு பாத்துருக்கிற பொண்ணு லியாவை மீட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அந்த டைம் பக்கத்துல வந்த கௌதமோட அம்மா கௌதம் பார்த்து, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ லியாவை மீட் பண்ண போற, நீ போய் உன்னோட இன்டெலிஜென்ட் அவகிட்ட காமிச்சு அவ கெபாசிட்டியை நீ தெரிஞ்சுக்க நினைக்காத, லியா ரொம்ப நல்ல பொண்ணுடா, நீ அவகிட்ட போய் பக்குவமா பேசு, ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி கௌதமோட அம்மா கௌதமா அனுப்பி வைக்கிறாங்க. கௌதமும் லியாவும் ஒரு மால்ல மீட் பண்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணது லஞ்ச் டைம் அப்படிங்கறதால சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் லியா கௌதம் பார்த்து, கௌதம் உங்களுக்கு நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா, அப்போ நடந்த விஷயங்கள்லாம் இப்ப யோசிச்சாலே சிரிப்பா தான் வருது அப்படின்னு கௌதம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது கேட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்லாம கௌதம் சிம்பிளா உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து லியா கௌதம் பார்த்து, கிட்டத்தட்ட நம்ம மீட் பண்ணி மோர் தென் 15 இயர்ஸ் கிட்ட ஆகுது, ஆனா அப்ப இருந்ததை விட இப்ப எவ்வளவு டெவலப்மெண்ட், நீங்களும் தான் கௌதம் அப்ப இருந்ததை விட இப்ப ரொம்பவே சூப்பரா சம ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு லியா கௌதம் பார்த்து சொல்றாங்க. இதுக்கும் எந்த ரிப்ளையும் பண்ணாம லியாவை சொல்றதே கௌதம் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா கௌதமோட மனசு ஃபுல்லா ஷோபனா இருக்கிறதால லியாவை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் கௌதமோட குறிக்கோளா இருக்கு. மறுபடியும் லியா கௌதம் பார்த்து, கௌதம் ஆக்சுவலி எனக்கு இந்தியா வர ஐடியாவே கிடையாது, உங்களை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்தியாவே வந்தேன், நம்மளோட மேரேஜ் இந்தியாவில் நடந்தாலும் நம்ம மேரேஜ் முடிஞ்சு அடுத்த நாளே அப்ரோட் போகணும் அப்படிங்கறதா என்னோட ஐடியாவே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கௌதம் அப்படின்னு கௌதம பார்த்து கேக்குறாங்க. லியா சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனையுமே கேட்டுட்டு இருந்த கௌதம் லியாவை பார்த்து, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல லியா, சைல்ட்ஹுட்ல இருந்து நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், சோ மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொசிஷன் நான் இதுவரைக்கும் ஒண்ணு வச்சு பாக்கல, எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை மீட் பண்றதுக்கே சம்மதிச்சேன், அது மட்டும் இல்லாம எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் உன்ன கல்யாணம் பண்ணி நம்ம ரெண்டு பேரோட லைஃபுமே வேஸ்ட் ஆகிறதுக்கு நான் விரும்பல, எனக்கு ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்கு, சோ அவளை தான் நான் என்னோட ஃபியூச்சரை பாக்குறேன் லியா, நான் உன்னை டிசப்பாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லல, நான் பேசின விஷயம் உனக்கு கேட்டா இருந்துச்சுன்னா சாரி லியா அப்படின்னு கௌதம் லியாவை பார்த்து சொல்றாரு. இதை கட லியா கௌதமை பார்த்து, ஓ மை காட் தேங்க் கௌதம், ஆக்சுவலா நானும் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் எல்லாம் வந்தேன் கௌதம், சோ எங்க ஃபேமிலி என்ன கம்பல் பண்ணதால தான் நானும் உன்னை மீட் பண்றதுக்காக வந்தேன், இப்போ உன்னோட மனசுல எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது எனக்கே சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ சொன்ன விஷயமும் கரெக்ட் தான், ரெண்டு பேருமே ஒருத்தருத பிடிச்சுதான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும், மத்தவங்க நம்மள கம்பல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் பொய்யான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, நம்ம படிச்சிருக்கோம் கௌதம், கண்டிப்பா நம்ம ஃபியூச்சரை பத்தி நல்ல முடிவு எடுக்க நம்ம பேரண்ட்ஸை விட நமக்கே நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னு லியா கௌதம் பார்த்து சொல்றாங்க. அடுத்து லியா கௌதம் பார்த்து, கௌதம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், உன்னோட கிரஷ் சீக்கிரமாவே உன்னோட கமிட் ஆக என்னோட அட்வான்ஸ் கங்கிராட்ஸ் கௌதம் அப்படின்னு லியா கௌதமுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. உன்னோட லவ் சக்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா எங்கிட்ட சொல்லணும் கௌதம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு லியாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து கௌதம் நான் என்ன சொல்ல வந்தனோ என் மனசுல இருந்த அத்தனையுமே லியாவே சொல்லிட்டு போயிட்டா, இந்த விஷயம் ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிருச்சு, பட் என்னோட மனசு ஃபுல்லா ஷோபனா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி ஷோபனாவுக்கு தெரியப்படுத்த போறேன் அப்படிங்கறதா எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாவும் ஒரு எக்ஸைட்மெண்டோட யோசிச்சுட்டு நிக்கிறாரு. அந்த டைம் கரெக்டா கௌதமுக்கு கால் வருது. யார் கால் பண்றா அப்படின்னு பாக்குறதுக்காக கௌதம் மொபைல் எடுத்து பாக்குறாரு. அந்த டைம் கௌதம் ஷோபனா கிட்ட இருந்து கால் வரத பாக்குறாரு.